ஆ சார் வணக்கம் சார். இப்போ நான் காட்டுற இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு சார். ரோடு பேஸு குறைஞ்சபட்சம் 250 அடிக்கு குறையாமல் வரும். இந்த பாருங்கள் பச்சை தெரியுது, அதுலேருந்து அங்கே ஒரு பென்சிங் தெரியுது பாருங்கள், அது வரைக்கும். அதாவது செவ்வ வடிவத்தில் நீளமாக போகும், ரோடு பேஸு 250 அடி வரும். சரியாக 1 ஏக்கர் மட்டும்தான் தர்றாங்க. இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை தாலுக்கா வண்ணாரப்பட்டி வில்லேஜில் வரும் நினைக்கிறேன். இதில் இங்கே பாருங்கள், இதெல்லாம் விவசாயம் பண்ண இடம் தான். பண்ணுங்கிட்டு நல்லாயிருக்கும், அந்த பக்கம் கொஞ்சம் பாறையாக இருக்கும். அது ஒரு 20 சென்ட் பாறையாக இருக்கும், பாக்கி 80 சென்ட் நல்லா சூர் மண்ணாக இருக்கும். செம்மண் பூமி தான், மண்ணை பார்த்துங்க செம்மண் தான். செம்மண்ணி கிராவல் மேலே கிடக்கும், அதெல்லாம் உழவெல்லாம் ஓட்டலாம். அங்கே பாருங்கள், அங்கே இந்த பில்லு பயிர் போட்டிருக்காங்க பாருங்கள், 1 ஏக்கர் சார் இது. இங்கே எது பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையிலேருந்து வந்தால் ஒரு 30 கிலோமீட்டர் வரும், தஞ்சாவூர்லேருந்து வந்தால் ஒரு 33 கிலோமீட்டர் 34 கிலோமீட்டர் வரும். இந்த ஆதனக்கோட்டை தஞ்சாவூர் டு புதுக்கோட்டை நேஷனல் ஹைவேயில் ஆதனக்கோட்டையில் கட் பண்ணி வந்தால் ஒரு 6-7 கிலோமீட்டருக்குள்ளே தான் சார் வரும். நல்ல ரோடு பேஸு, 1 ஏக்கர் மட்டும் கொடுக்குறாங்க. வேணும்னா இந்த பாருங்கள் பச்சை தெரியுது, இவங்க மாட்டுத்து வேணும் போட்டிருக்காங்க, மாட்டு பண்ணையும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இங்கே 1 ஏக்கர் லீஸு கூட தருவார், 1 ஏக்கர் கரையும், 2 ஏக்கர் லீஸ் கூட எடுத்து பண்ணிக்கலாம், தண்ணி விடுவாங்க. இல்லை 1 ஏக்கர் மட்டும் போதும்னாலும் இதை மட்டும் வச்சுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள் சார். கந்தரோடையில் வந்தால் ஒரு 6 கிலோமீட்ரு, நேஷனல் ஹைவேலேருந்து வந்தால் ஒரு 6 கிலோமீட்ரு. இந்த 1 ஏக்கர் மட்டும் விளைக்கணும் சார். அவங்க 1 ஏக்கர் வந்து 10 லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க, நகர்ச்சி பண்ணுறாங்க சார். பிடிச்சிருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் சார்.